அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் டு மை சேனல். ஒரு கல்யாணம் அப்படின்னு சொல்லி பட்ஜெட் போடுறப்பவே கல்யாண பத்திரிக்கைக்குன்னு சொல்லி நம்ம நிறைய காசு ஒதுக்குவோம். ஏன்னா பார்க்கறதுக்கு கிராண்டாக இருக்கணும், வெரைட்டியாக இருக்கணும், நம்ம சொந்தக்காரங்க அடித்த மாதிரி இல்லாமல் வித்தியாசமாக இருக்கணும்னு சொல்லி அடிப்போம். அந்த மாதிரி நமக்குமே நிறைய இன்விடேஷன்ஸ் வந்திருக்கும், எல்லாமே பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும், அதை வேஸ்ட்டாக தூக்கி போடுறதுக்கும் மனசு வராது. அதனால ஒரு இடத்துல அடிக்கி அடிக்கி வச்சுருந்துருப்போம். இனிமேட்டே அந்த கார்ட்ஸ் எல்லாம் தூக்கியும் போட வேணாம், சும்மா ஒரு இடத்துல அடிக்கியும் வச்சிருக்க வேண்டாங்க. நம்ம அது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணி நமக்கு தேவையான மாதிரி, நம்ம குழந்தைங்களுக்கு தேவையான மாதிரி சூப்பரா நம்ம வீட்லயே யூஸ் பண்ணலாங்க. இந்த ஐடியாஸ் எதுக்குமே நிறைய டைம் ஸ்பெண்ட்ற மாதிரிலாம் இருக்காதுங்க, சிம்பிளாவே பண்ணிடலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் எப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஐடியா நம்பர் 1. இப்போல்லாம் நிறைய இன்விடேஷன்ஸ் வந்து இந்த மாதிரி கட் டிசைனோட வருது. முன்னாடி வந்து அதில் வந்து கொஞ்சம் கிளிட்டரிங் பேப்பர்ஸ் ஆட் பண்ணியும் இருக்கும், சிலது எம்டியாகவும் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி கட் கட் டிசைன்ஸோடு இருக்கும். இந்த இன்விடேஷன்ஸ் எல்லாமே ரொம்பவே பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும். இதை நம்ம வீட்டுக்கு சூப்பராக ஒரு ஐடியா பண்ணி யூஸ் பண்ணலாம். இதுக்கு நான் இந்த மாதிரி கொஞ்சமாக ஒன் சைட் மட்டும் கட் டிசைன்ஸ் இருக்கு இல்லையா, அதை தான் எடுத்திருக்கேன். அதையுமே வந்து அந்த கட் டிசைன்ஸ் இருக்க இடத்த மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன், மற்றது நமக்கு தேவையில்லை. இதை கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதை ஒரு க்ளோப் மாதிரி உருண்டையாக வர மாதிரி செஞ்சு அந்த கொஞ்சம் கார்னரில் வந்து க்ளோ போட்டு ஒட்டி எடுத்துக்க போகிறேன். இப்போ நான் செய்ய போகிற ஐடியா, நம்ம வீட்டில் நிறைய பேர் வந்து இதை என்னடா செய்யறதுன்னு யோசிச்சுட்டு இருந்த பிரச்சனைக்கு ஒரு சூப்பரான சொல்யூஷனாக தான் இருக்கும். க்ளூ இல்லைன்னா ஃபெவிகால் ஏதோ ஒன்று போட்டு நீங்கள் லைட்டாக ஒட்டி விட்டுக்கிட்டாலே போதும், ஈஸியாக அதை ரோல் ஆன் பண்ணதுக்கப்புறமா ஒட்டி விட்டுறலாம். இது காஞ்சதுக்கப்புறமா இதை என்ன செய்யறதுன்னு சொல்லி நான் காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம வீட்டில் நைட்டு தூங்குறப்போ நமக்கு ஒரு சிலருக்கு வந்து பளிச்சுன்னு வெளிச்சம் வர மாதிரி இருந்தால் தான் பிடிக்கும். ஆனால் கூட இருக்கவங்களுக்கு ரொம்ப வெளிச்சமாக இருந்துச்சுன்னா பிடிக்காது, தூக்கமே வரல அப்படின்னு டென்ஷன் ஆவாங்க. அவங்களுக்கு இந்த ஐடியா ரொம்பவே செட் ஆகுங்க. அதுலேயும் இந்த மாதிரி ஃபேன்சி லைட்லாம் வந்து கொஞ்சம் நல்லாவே பிரைட்டாக தான் எரியும், கொஞ்சம் டிஸ்கோ லைட் மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு. அப்போ வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்குது, கண்ணு கூசுது, தூக்கமே வரலன்னு சொல்கிறவங்களுக்கு என்ன செய்யலாம்னா, நம்ம செஞ்சு வச்சோம்ல இப்போது இன்விடேஷன் கார்டில் அந்த கட் டிசைனை கட் பண்ணி அதை க்ளூ பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை இந்த மாதிரி சொருகி விட்டுடலாம். இப்போது நமக்கு லைட் வந்து டிம்மாக வரும், அதே சமயம் ரொம்ப பளிச்சுன்னு இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு வரனால கொஞ்சம் பிளசண்டாக இருக்கும். ஒரு 8 மணிக்கு மேலே நம்ம லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் டிவி பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறப்போ இந்த லைட்டை போட்டுட்டோம்னா ரொம்பவே நீட்டாக இருக்குங்க. அதுவும் இல்லாமல் நைட்லாம் சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி நைட் லைட்டுக்கெலாம் வந்து நிறையா பேர் வீட்டில் அந்த பல்புக்கு வந்து அட்டைப்பட்டியவே சொருகி வச்சுருப்போம், அதுக்கு இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ஐடியாவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஐடியா நம்பர் 2. இதுக்கு இன்விடேஷன் கவர் இருக்கும் இல்லையா, நல்லா கொஞ்சம் மொத்தமாக அட்டை மாதிரி இருக்க கவர் எடுத்திருக்கேன், பேப்பர் மாதிரி கவர் எடுக்காதீங்க. இந்த மாதிரி அட்டை மாதிரி வர கவர்ஸை மட்டும் எடுத்து அதோட கார்னர்ஸில் நான் இப்போ காமிக்கிற மாதிரி மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இது ரொம்பவே சிம்பிளான ஒரு மெத்தட் தான், நீங்கள் மார்க் பண்ணக்கூட தேவையில்லை. ஒரு குத்து மதிப்பாக ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் வர மாதிரி, பட் வந்து கார்னரில் தான் செய்யணும், சென்டர்லேயோ மற்ற பக்கத்தில் செஞ்சீங்கன்னா வராது. அது முடியுதுல கவர் முடிகிற எண்டில் இருக்க இடத்துல கார்னரில் இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணி. இதை என்னவா யூஸ் பண்ண போறோம்னா, நம்ம புக் ரீடிங்லாம் பண்றவங்களுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். புக் ரீட் பண்றவங்களுக்கு இதை புக் மார்க்கரா யூஸ் பண்ணலாம். இதை எப்படி புக் மார்க்கரா யூஸ் பண்றதுன்னு யோசிக்கிறீங்களா, இப்ப நான் காமிக்கிறேன் பாருங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா இதுல இன்னும் கொஞ்சம் கூட ஆல்ட்ரேஷன் பண்ணணும். என்னன்னா, ஒன் சைடு மட்டும் நான் காமிக்கிற மாதிரி மார்க் பண்ணிட்டு ட்ரையாங்கிளாக வர பீஸு கட் பண்ணி எடுத்துருங்க. ஃபஸ்ட்டு ஸ்கொயராக கட் பண்ணோம்ல, அது ரெண்டில் மேலே ஒரே ஒரு பீஸை மட்டும் இந்த மாதிரி ட்ரையாங்கிளாக கட் பண்ணி அதை கட் பண்ணி எடுத்து போட்டுருங்க. இதே மாதிரி ரெண்டுலேயுமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம புக் படிக்கிறவங்களுக்காக இருந்தாலும் சரி, பசங்களுக்கு ஹோம்ஒர்க் எழுதுறதுக்கு ரஃப் நோட் எல்லாம் இந்த மார்க்கர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பேஜோட கார்னரில் நம்ம செட் பண்ணி வச்சதை இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி விட்டிங்கனாலே போதும், நல்லா ஸ்டிஃபாக செட் ஆகிடும். அவ்வளோதாங்க, சூப்பரான புக் மார்க்கர், பைசா செலவில்லாமல் நாமளே ரெடி பண்ணிட்டோம். அதுலேயும் இது வந்து நம்ம இடையில வச்சுட்டு எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பசங்களுக்குமே ரஃப் நோட்லலாம் இந்த மாதிரி வச்சுக்க சொல்லி பழக்கி கொடுத்துட்டோம்னா அவங்களுக்கு சப்ஜெக்ட் வரையா தமிழ் இங்கிலீஷ் எங்கே எந்த ஹோம்ஒர்க் பண்ணியிருக்காங்க எது இம்பார்ட்டண்ட் அப்படின்னு நோட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதுலேயும் மேலே வந்து இந்த மாதிரி எழுதி வச்சிட்டோன்னு வைங்களேன், ரொம்பவே ஈஸியாக இருக்கும். குழந்தைங்க ரொம்பவே இதை லைக் பண்ணுவாங்க. புக் ரீட் பண்ணுறவங்க நமக்குமே ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த ஐடியா பிடிச்சிருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள்.
நாம் இந்த மாதிரி சின்ன வயசுலேருந்து பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்தோன்னா எந்த பொருளை என்ன மாதிரி இன்னோவேட்டிவாக யூஸ் பண்ணலாங்கிற ஐடியா அவங்களுக்குமே சின்ன வயசுலேருந்தே ஆட்டோமேட்டிக்காக வருங்க. ஐடியா நம்பர் 3, பிள்ளைங்களோட ரஃப் நோட்டில் எல்லாம் முன்னாடி பக்கம் பின்னாடி பக்கம்னு நல்லா கிறுக்கி வச்சுருப்பாங்க. இடையில மட்டும் நிறைய பேஜஸ் வந்து எழுதாமல் வேஸ்ட்டாக மிச்சமாக இருக்கும். அதை யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னாலும் பண்ண மாட்டாங்க. முன்னாடி பின்னாடிலாம் எழுதியிருக்குமா, இதை எப்படி எழுதுறதுன்னு கேட்பாங்க. இயர் எண்டில் நமக்கு தூக்கி போடவும் மனசு வராது, எடைக்கு போடவும் மனசு வராது. அப்போது இந்த பேப்பர்ஸ் எல்லாம் கண்டிப்பாக கிழிச்சு கிழிச்சு நம்ம எடுத்து சேர்த்து வச்சுருப்போம். நம்ம சின்ன பிள்ளைங்களாக இருக்கும்போதெல்லாம் நம்மளே வந்து இதை ஒரு ரஃப் நோட்டாக தச்சு அப்படிலாம் யூஸ் பண்ணுவோம். இப்போ உள்ள பிள்ளைங்கள்லாம் அப்படிலாம் செய்ய மாட்டேங்கிறாங்க. புது நோட் வாங்கி கொடுமா அப்படின்னு ஈஸியாக கேட்குறாங்க. அதுக்கு நாம் வந்து ஒரு சூப்பரான ஐடியா பண்ணலாம். இந்த மாதிரி கொஞ்சம் பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அதை வந்து இந்த மாதிரி ஸ்டாப்லர் பின் போட்டு பின் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் வந்து நூல் போட்டு தைக்கிறதுனா கூட தச்சு விட்டுட்டு இந்த இன்விடேஷன் கவர்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கிராண்டாக பார்க்கறதுக்கு நல்ல லுக்காக இருக்குல்ல, அந்த மாதிரி கவர் ஒன்று எடுத்துட்டு அதுக்கு தகுந்த சைஸில் பேப்பரையும் கட் பண்ணிவிட்டு உள்ளே நீங்கள் வந்து க்ளூ போட்டு ஒட்டி வச்சுட்டாலே போதுங்க. பார்க்கறதுக்கு சூப்பரான ஒரு டைரி மாதிரியே இருக்கும். குழந்தைங்களுக்கு வந்து டியூஷனுக்கு அந்த மாதிரிலாம் கொடுக்கலாம். இல்லையா நமக்குமே வீட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த மளிகை சாமான் எழுதுறதுக்கு, காய்கறி லிஸ்ட் எழுதுறதுக்குலாம் இது வந்து சூப்பரான ஐடியாவாக இருக்குங்க. இந்த குவார்ட்டர்லி லீவு ஹாஃப் இயர்லி லீவ்லாம் வரும் இல்லையா, அப்போ வந்து பசங்க ஒரு நோட்டாக தூக்கி போட்டுட்டு அடுத்த நோட் எடுப்பாங்க. அப்போ அந்த லீவ்லாம் அவங்களையுமே என்கேஜாக வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி சொல்லி கொடுத்து செய்ய வச்சோன்னு வைங்களேன், ரொம்பவே ஆக்டிவாக இருப்பாங்க. நமக்குமே யூஸ்ஃபுல்லாக ஒரு வேலை ஆன மாதிரி இருக்குங்க. அந்த காலத்தில் நமக்கு தான் சொல்லி கொடுக்க ஆள் இல்லை, நம்ம அப்படியே வெறும் பேப்பராக வச்சு கட் பண்ணி தச்சுட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ நம்ம இந்த மாதிரி வெரைட்டியாக செஞ்சு கொடுக்குறப்போ இந்த காலத்து பிள்ளைங்களும் சங்கடப்படாமல் யூஸ் பண்ணுவாங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் வீட்லேயும் பேப்பர்ஸில் இந்த மாதிரி மிச்சம் இருந்துச்சுன்னா குழந்தைங்களை கண்டிப்பாக அவங்களே செய்ய சொல்லுங்கள். ரொம்ப சின்ன குழந்தைங்களாக இருந்தால் நீங்களே செஞ்சு கொடுத்து யூஸ் பண்ண வைங்க, கொஞ்சம் பெருசானதை அவங்களே இனிமேட்டு செஞ்சுக்குவாங்க. இனிமேட்டு இந்த மாதிரி எந்த பேப்பர்ஸும் வேஸ்ட் ஆகாதுங்க. இந்த ஐடியா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஐடியா நம்பர் 4, நிறைய இன்விடேஷன்ஸில் உள்ளே இருக்க கார்டு அந்த லெட்டர்ஸ்லாம் இருக்குல்ல, நேமு பிளேஸு அந்த எல்லாமே வந்து தனியாக அட்டாச் தான் பண்ணியிருப்பாங்க ரெண்டு பேப்பரில். அதுவும் லைட்டாக க்ளூ போட்டு ஒட்டி விட்டுருப்பாங்க. கீழே வந்து நமக்கு இந்த மாதிரி ஒரு மடிப்பு மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே தான் இருக்கும். அதை வந்து நம்ம வேணும்னா அப்படியே ஈஸியாக பிரிச்செடுத்தாவே வந்துடும். இதை என்னவா யூஸ் பண்ணலாம், நம்ம குழந்தைங்களோட டிராயிங்ஸ், அப்புறம் இந்த டீச்சர்ஸ் டேக்கு, இந்த என் பையன் கூட இப்போ செப்டம்பர் 5 அவங்க டீச்சருக்கு ஹாப்பி டீச்சர்ஸ் டேன்னு எழுதியிருக்கான். பிள்ளைங்க வந்து இதெல்லாம் பார்க்கறதுக்கு கிறுக்கல் மாதிரி தான் தெரியும், ஆனால் அவங்கள பொறுத்தளவுக்கு அவங்களோட ஆர்ட்ஸே இது தான். இது எல்லாத்துக்கும் நம்ம மதிப்பு கொடுத்து இப்போ டீச்சர்ஸ்க்கு கொடுக்கலையா இருக்கட்டும், இல்லை ஃப்ரெண்ட்ஸுக்கு பர்த்டே விஷஸ் இந்த மாதிரிலாம் எழுதி வச்சுருப்பாங்க இல்லையா ஒரு சின்ன பேப்பரில், அதை நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து க்ரீட்டிங் கார்டு மாதிரி ஆக்கிடலாம் இந்த இன்விடேஷன்ஸ் வச்சே. இது மட்டும் இல்லைங்க, நம்மளுமே வந்து அவங்களோட பெயிண்டிங்ஸை வந்து அப்படி அப்படியே பேப்பரை வந்து தூக்கி போடாமல் அது நம்ம ஆசையாக எடுத்து வைப்போம். செவத்தில் ஒட்டி வைக்கவும் முடியாது, அது வந்து வீணாக தான் போகும், மடிச்சு மடித்து வச்சு குப்பையில் தான் போகும். அதுக்கு இந்த மாதிரி இன்விடேஷனுக்குள்ளே ஒட்டி ஒட்டி வச்சுட்டிங்கன்னா நம்ம பத்திரமா ஒரு கால்ஸாக சேர்த்து வச்சு அவங்க பெருசானதுமே அவங்கள்ட்ட காமிக்கலாம், இதோட உன்னோட ஃபஸ்ட்டு ட்ராயிங் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி க்ரீட்டிங் கார்ட்ஸ் ஐடியாவுமே ரொம்பவே சூப்பராக இருக்குங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுலேயும் பசங்க காசை கொடுத்து கடையில் ஒரு க்ரீட்டிங் கார்டை வாங்காமல் அவங்க கையிலேயே வரைஞ்சது அவங்க கையிலேயே செஞ்சதை இந்த மாதிரி ஒரு கார்டில் செட் பண்ணி க்ரீட்டிங் கார்டை கொடுக்குறப்போ எல்லாருக்குமே ரொம்ப டச்சிங்காக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி இன்விடேஷன் கார்ட்ஸை வச்சு இன்னுமே நிறைய ஐடியாஸ் பண்ணலாம். வேணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், அடுத்த வீடியோலையும் போடலாம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் செஞ்சு காமிச்சிருக்க ஐடியாஸில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் எதை ட்ரை பண்ணி பார்க்கலான்னு இருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.